Friends, welcome to my channel Twin Mom Tamil. So innikku vande kitchen organization namma fulla kaatla non model kitchen la shelves eppadi organize pandren abindra da indha video la na inga vande paaka poringa. So indha video edukkuradhukaga na kitchen neat ah clean panni shelves la thodachu kannadi la kannadi pathalam thodachu anjara petti la thodachu andha maila ungalukku na vande kaatlunga. So enoda kitchen eppadi irukko adha appadi na kaatren solla pona thirathitta oru 1 year kitta oru 6 la irundhu 2 maasam varaikkum எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய கிச்சன் தான் இது. என்ன பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் மூணு பிள்ளைங்களை பார்க்கணும், ரெண்டு பாப்பா இருக்காங்க, ஒரு பையன் இருக்காங்க. ஸோ அதை பார்க்கணும், பார்த்துட்டே என்னால் முடிஞ்ச அளவு எப்படி நான் வந்து வச்சுருக்கேனோ அதை அப்படியே தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆனால் நீட் அண்ட் க்ளீனாக வேணும்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் எப்படி நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறேன்றதை காட்டுறேன். பட் இப்போ வந்து நீட்டாக க்ளீனாக இல்லை, பட் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன்றத ஜஸ்ட் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் போடுற தட்டு இருக்குது, அப்புறம் இட்லி சட்டி இருக்குது, ஒரு குடம் இருக்குது மேலே இருக்குது, அது கீழே ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், இந்த மாதிரி வகைகள் எல்லாமே வந்து கிளாஸ் ஜார்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தேனில் வந்து நட்ஸ் டேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தது, இது தேன். ஸோ இந்த பின்னாடி ஒரு தேன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கிளாஸ் பாட்டில்ஸில் வச்சுருக்கேன். பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லோரும் வீட்லேயும் யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மசாலாஸ் வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து சாம்பார் தூள், இதெல்லாமே வந்து இந்த மாதிரி அஞ்சரைப்பட்டியில் சாரி இந்த மாதிரி சமடத்தில் இருக்குது. இது பெருங்காயம். இந்த ரெண்டு அஞ்சரைப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மசாலாஸ் அஞ்சரைப்பட்டி. இது வந்து தாளிக்கிறது போடுவோம் இல்லையா, கடுகு, உளுந்து, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ் எல்லாம் இருக்குது, கசகசா சாரி மசாலாஸ் எல்லாம் இருக்குது, கரம் மசாலா, அப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சமாக, இந்த மசாலாலாம் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து இந்த அஞ்சரைப்பட்டியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆயில் ட்ரே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இதெல்லாம் எப்போயுமே இதில் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ இதையும் வந்து ஃபுல்லாக கிளாஸில் மாற்றணும். நான் கிளாஸில் மாற்றிட்டு உங்களுக்கு அடுத்து அப்டேட்டடாக ஷெல்ஃப் டூர் மாதிரி நான் வந்துலாம் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் போடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பால் பவுடர். ஸோ ரொம்ப எமர்ஜென்சியாக நீடாக இருக்கும், அதனால் எப்போயுமே இது இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் ஷெல்ஃப். இது வந்து சில்வர் கண்டெய்னராக இருக்கக்கூடிய ஒரு ஷெல்ஃப். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப எசென்ஷியல் கிச்சன் எசென்ஷியல்ஸ்னே சொல்லலாம். ஸோ யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்குன்னு எடுக்கிற இடம் இதுதான் ட்ரே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேட்ஸ், அப்புறம் இந்த கப், இந்த சூப் கப், ஐஸ்கிரீம் கப் இப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லாமே வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா இதுதான். அப்புறம் இந்த மாதிரி கப் செட்டு, இங்கே வந்து ஸ்கொயர் ஷேப் இது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சைடு இருக்கும். இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிற கத்தி, அப்புறம் கத்திலே நிறைய வகைகள் இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்பிள் கட்டர், இந்த மாதிரி கட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ட்ரேயில் போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு நாலு டிவிஷனாக ஃபஸ்ட்டு பிரிச்சுருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் இருக்கக்கூடிய கரண்டி வகைகள், அப்புறம் மர கரண்டிலாம் இதில் இருக்கும். ஸோ ஒன்று நிறைய வந்து பாத்திரம் விளக்க கிடக்கு. ஸோ விளக்கி வச்சோன்னா இது அப்படியே ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வடிகட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா இது தனியாகவே நான் வீடியோ போடுறேன், நிறைய விஷயங்கள் இருக்கும். மேஷு, எக்கு பீட் பண்ணுறது, எலுமிச்சு பழம் புளிக்கிறது, இது அப்பளம் பொறிக்கிறது, இடுக்கி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். ஸ்பூன்ஸ் நிறையா இதில் வச்சுருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கிறது, இடியாப்பம் புளிகிறது, இது பார்த்திங்கன்னா இது சாண்ட்விச் மேக்கர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஸ்லைசர், இது எல்லாமே இந்த இதில் இருக்கும். ஸோ இந்த ட்ரேயில் வந்து எல்லாமே அடங்கிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த செராமிக் பாட்ஸ் வச்சுருப்பேன். அதே மாதிரி இது வந்து ஜூஸர், டீ, காஃபினா அந்த மாதிரி கப். அதுக்கப்புறம் இன்னொரு கப் செட் வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ட்ரேயில். அது போக ஜூஸர்ஸ்னால் இந்த மாதிரி ஜூஸ் கப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பூன், சூப் ஸ்பூன்ஸ்லாம் அதில் வச்சுருப்பேன். அதுக்குரிய ட்ரே அதுக்கு அப்படியே பின்னாடியே இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாட். இதில் வந்து காஞ்ச மிளகா அப்படி மொத்தமாக வாங்கி வைக்கிறது, அதுக்கப்புறம் இதில் புளி, இதில் கல்லுப்பு, தூளுப்பு. ஸோ அப்புறம் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி இதில் இருக்கு, இதில் மாற்றி வச்சுக்குவேன். இதில் கல்லுப்பு, தூளுப்பு, அப்புறம் இதில் கொஞ்சம் புளி, இதில் கொஞ்சம் காஞ்ச மிளகான்னு அதில் இருக்க நிறையா சேவ் பண்ணுறதுலாம் பின்னாடி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து முன்னாடி வச்சுக்குவேன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கதவு முன்னாடி கசமசான் இருந்துச்சு, ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ். அதுக்கப்புறம் தோசைக்கல், அது பணியாரக்கல், அப்புறம் ஊத்தாப்பக்கல் இருக்குது, அப்புறம் இது தேய்ப்போம் இல்லையா,
சப்பாத்தி திங்கிற சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் ஆப்பம் போடுற கல், இதெல்லாமே இதில் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக ஜூஸஸ் இருக்குது, ஜூஸ் ஜார்ஸ் இருக்குது. இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா டீ ஸ்டேஷன் சொல்லலாம். ஸோ ஒன்றும் அதை பர்ஃபெக்டாக மாற்றணும், மாற்றிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள், காஃபி தூள், அதுக்கப்புறம் ஃபில்டர் காஃபி, அப்புறம் க்ரீன் டீ, அப்புறம் வேறு என்ன இருக்குன்னு அதில் அந்த பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதை எடுத்தோம்னா போதும், சுகர் இருக்கும், எல்லாமே வந்து நம்ம டீ ஸ்டேஷன் அப்படி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். டீ ஸ்டேஷன், காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், அதுக்கப்புறம் க்ரீன் டீ, அதுக்கப்புறம் பிளாக் டீ போடணும், எல்லாமே இது தான். இதை எடுத்தாலே நமக்கு போதும். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓமோ வாட்டர் வச்சுருக்கேன். அப்புறம் இது பேக்கிங் ஐட்டம்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கார்னரில் வச்சுருக்கேன். உப்பு, அப்புறம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர், இந்த மாதிரியான பேக்கிங் சம்மந்தமான விஷயம் எல்லாமே இதுக்குள்ளே தான் இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய செல்ஃப் ஆர்கனைசேஷன். இங்கே வந்து பையன் கிறுக்கி வச்சுருக்கான். இந்த கதவு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த கதவு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஸோ பிக் ஷாப்பர் பேக் எல்லாமே அங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ டக்குன்னு ஏதாச்சும் வாங்கணுன்னா இதை எடுத்து கொடுத்தா போதும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி ஐட்டம்ஸ், இது சில்வர் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இது எசென்ஷியல்ஸ், இது எல்லாமே செராமிக் ஐட்டம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல், தோசை கல், அந்த மாதிரி கல் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் டீ ஸ்டேஷன், அப்புறம் பேக்கிங் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி கரெக்டாக பிரித்து டிவிஷனாக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஸ்பெஷலான ஆர்கனைசேஷன் எதுவுமே, ஆர்கனைசர்ஸ் எதுவுமே வாங்காமல் ஜஸ்ட் சிம்பிளாக இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் மட்டும் வாங்கி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே அட் அ டைமில் வாங்கதில்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்த விஷயங்கள் தான் இது. ஸோ இந்த மாதிரி சம்மடங்கள், அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து பெருசாக அதை வாங்கினேன்னா இது மட்டும் தான். நான் மீஷோலேருந்து இந்த ஸ்டாண்ட் மட்டும்தான் வாங்கினேன், வேறு எதுவுமே வந்து புதுசாக எதுவும் வாங்கினது இந்த வீடியோக்காகவும் அந்த ஸ்டாண்டு வாங்கினது கிடையாது. இந்த ஸ்டாண்டும் ஏற்கனவே நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது, கிட்டத்தட்ட வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கினது அது. அதுக்கப்புறம் செராமிக் ஐட்டம்ஸ், இங்கே எல்லாமே வந்து எசென்ஷியல்ஸ் வச்சுருக்கேன், அதாவது டீ ஸ்டேஷன், பேக்கிங், அப்புறம் அந்த மாதிரி கல் வகைகள் எல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு டேபிள் லைனர், இது வந்து ஷெல்ஃப் லைனர் கிடையாது, டைனிங் டேபிள்லாம் விரிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டேபிள் லைனர். இந்த டேபிள் லைனரில் வந்து இந்த ஸ்ட்ராபெரியோட போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து ரெகுலராக வாஷ் பண்ணி அந்த நாலு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேபிள் லைனரை நான் போடுவேன் அஞ்சு இதுக்கும், அதுக்கப்புறம் அதில் திங்ஸ் வந்து அடுக்கி வைப்பேன். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் ரெகுலராக அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் டீப்பாக இன்னும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டீப்பாக ஒன்றா நான் வந்து ஓப்பன் பண்ணி கூட உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ கூடி சீக்கிரம் புது வீட்டுக்கு போகிறோம். ஸோ புது வீட்டில் எப்படிலாம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். புது புது ஆர்கனைசர்ஸ் நான் மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்ததும் ஸோ அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன், ஷாப்பிங் ஹால் வீடியோ மாதிரி, அதையும் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் புது வீடை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்றதையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலோட பேர் ட்வின் மாம் தமிழ். ஸோ ட்வின் மாமா இருந்துட்டு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன், எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த சேனல் ஃபுல்லாக இருக்க போது மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.